இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வாலிகண்டபுரம் என்ற கிராமத்தில் அமையப்பட்டிருக்கு. இந்த கோவில் என்னச்சுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிக 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 பழமையான கோவில். இந்த மாதிரி ஒரு கோயிலை யாருமே வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது. இந்த குளம் பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த குளமும் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக மண்டபத்தோடு அமையப்பட்டிருக்கு. இந்த ஊருக்கு வாலிகண்டபுரம்னு எதனால் பேர் வந்ததுன்னா, வாலி வந்து இங்கே இருக்க சிவனை வழிபட்டுட்டு தான் எதிரிக்கிட்ட இருக்க பலத்தில் பாதி வர வேண்டிய வரத்தை வாங்கியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், சிவன், விநாயகர் எல்லாமே ஒரு பக்கம் சாய்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க பக்தர்களுக்கு. இங்கே இருக்க சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக இருக்கார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் வந்து இங்கே இருக்க முருகனை வழிபட்டுட்டு தான் திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய வழியை முருகன்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கோவிலில் பல நுணுக்கமான சிற்ப வேலைகள் நடைபெற்றிருக்கு. மேலும் இந்த கோவிலில் பூமியிலேருந்து பல சிற்பங்கள் எடுத்து இந்த கோவிலே பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தில் 1008 சிவலிங்கத்தை ஒரே சிவலிங்கத்தில் தரிசனம் செய்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையானும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திரும்ப திரும்ப போக சொல்லக்கூடிய கோயில் இந்த கோவில் தான். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே அமையப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு ஒரு முறையான உங்கள் வாழ்நாளில் போயிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.